ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட் ஸ்டூடியோ. மேலே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபிஸ் எதுவும் கிடையாது, குட்டியாக ஒரு அன்பாக்சிங், அப்புறம் குவிக் ரிவ்யூ. நான் என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, ரீசெண்டாக நம்ம டிமார்ட் போயிருந்தப்போ ஒரு ஆர்கனைசர் வாங்கியிருந்தோம், அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய மாமியார் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட மாட்டாங்க டக்குன்னு. அவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து மீஷோ ஆடு அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டியாக வர ஆடில் பார்த்துட்டு இந்த ஆர்கனைசர் வாங்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாங்க. நம்மளும் வாங்குவோம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக வந்து டிமார்ட் போயிருந்தப்போ இருந்துச்சு. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, அஃபோர்டபுள்னு சொல்ல முடியாது, ஆனால் அதே சமயம் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டு என்ன அப்படிங்கிறது நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கரெக்டாக வந்து ஒரு 4 draw டைப் மாதிரி இருந்தது. ஆர்கனைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா பாட்டிக்கும் பேரனுக்கும் வந்து வாங்கினோடனே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் தான் வச்சுக்குவேன், நீ தான் வச்சுக்குவேன், என்னோட திங்ஸ் வைக்கணும், உன்னோட திங்ஸ் வைக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த பஞ்சாயத்தே ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஷயான்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வாங்கினா உடனே அதை அசம்பிள் பண்ணி பார்க்கணும். எந்த பொருளாக இருந்தாலும் சரி, உடனே வாங்கி அசம்பிள் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த கையோடு உடனே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனே எடுத்து அவங்க பாட்டி பேரை ரெண்டு பேரும், நான் வீடியோ மட்டும் தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஸோ அவங்க அதை போட்டு கலட்டி எப்படியாவது நான் மாட்டுறேன்னு சொல்லி எடுத்து இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி வந்து கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு. நான் வந்து இந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ஆன் பண்ணேருந்து அவங்க பேசின வாய்ஸ் ஓவர் காமிச்சேன்னா ரொம்ப காமெடியாக இருக்கும். ரெண்டு பேரும் அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசரோட ரேட் வந்து கரெக்டாக வந்து 995, எக்ஸாக்டாக வந்து 1000 ருபீஸு. டிமார்ட்டில் வந்து ஆஃபரில் வந்து 995 அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஃபர் மாதிரி போட்டு 990, 1000-க்கே 10 ருபீஸ் தான் கம்மி. அந்தளவுக்கு வந்து காஸ்ட்லியாக தான் எனக்கு தோணுச்சு. பட் எப்படின்னா குவாலிட்டி நம்ம ஆன்லைனில் பார்க்குறதுல நிறைய ரிவ்யூஸில் பார்த்தேன். இப்போ 700-800 போட்டிருக்கு, 600 போட்டிருக்கு. பட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவ்யூஸில் வந்து குவாலிட்டி சரியில்லை, ட்ரா ஓப்பன் ஆகலை, மூடலை. பட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. நேரில் பார்த்து வாங்குறப்ப நமக்கு இன்னுமே நல்லா பெட்டராக இருந்தது. இதில் வந்து 4 கால் மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கே ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அடியில் அசம்பிள் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்கும். மேலே வந்து நீங்கள் டேபிள் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம், மேலேயும் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். அந்த ஓப்பன் பண்ணுற ட்ராலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கனமாக இருக்குது. நமக்கு தெரில ஆன்லைனில் வாங்குகிற திங்ஸ் வந்து இது இந்த பர்டிகுலர் டைப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரில. நிறைய அதில் ரிவ்யூஸில் பார்த்தா சீக்கிரம் உடஞ்சிருது, சீக்கிரம் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் மீஷோலேயுமே சரி சீப்பாக இருக்குமா பார்ப்போம், ஒன்று வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு பார்த்தேன். ஸோ அதுலேயுமே அந்த மாதிரி தான், நிறைய ரிவ்யூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அதில் பார்த்தா மேக்ஸிமம் வந்து குவாலிட்டி சரியில்லைன்னு தான் இருக்குது. பட் இது குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கு, ஆனால் இனிமேல் யூஸ் பண்ணப்போனே எப்படி இருக்குன்னு தெரில. வாங்கினதுக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு பார்த்தோன்னே தெரியும் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. 4 இது இருக்குது, இதிலே வந்து 3 இது இருக்கிறது இருந்துச்சு. அது வந்து 500 something போட்டிருந்துச்சு. 500 போட்டு 480 something அந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சு. பொதுவாக வந்து இந்த மாதிரி ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்கிறது, வீட்டில் கிட்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு கட்டாயம் வந்து இது யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களோட மெடிசன்ஸ் வைக்கிறதுக்கு, இப்போ வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்களோட மெடிசன் வைக்கிறதுக்கு, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ளதான் பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம தனித்தனியாக ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும். அப்புறம் இதில் நீங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு எது ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்கனைசர் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்று நல்ல பெருசாக இருக்கும், நிறைய திங்ஸ் வச்சுக்கணும். இப்போ பாட்டிக்கு பேரனுக்கும் ஃபைனலாக என்ன பஞ்சாயத்து ஆச்சுன்னா 2 அப்படின்னு சொல்லி தான், 2 மேது 2 எனக்கு, கீது 2 உனக்கு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வந்து முடிவாச்சு. ஆனால் இவன் என்ன பண்ணிட்டா மூணுலேயுமே அவ்வளோ திங்ஸ் வச்சு பாட்டிக்கு வந்து ஒரே ஒரு ட்ராமல் தான் பண்ணுறது. ஏன்னா கலர் பென்சில் அப்புறம் ஆயில் பேஸ்டல் அது இதுன்னு எடுத்துக்கொண்டப்ப வாங்கினோன்னு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி ஓகே, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷயா எனக்கு கன்வின்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா வேறு ஒன்று சின்னதாக இருந்துச்சு அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி தற்காலிகமாக சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். பட் எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக இது பிடிச்சிருக்கு. எடுத்து காட்டுன்னு பாருங்கள், ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு ஒரு ட்ராவும் நல்லா பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா பயங்கர கனமாக இருக்குது. அதனால தான் இது வந்து 1000 கீழே உள்ளது வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் டக்குன்னு பார்த்தா இது ஏன் இவ்வளோ விலை கூட போட்டிருக்கோம், ஆன்லைன்லாம் கூட இருக்குது, அதுமாதிரி ஜாமான் வச்சு தள்ளுங்க, குவாலிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது, இன்னும் நல்லா யூஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அப்டேட்டடாக ஒரு ரிவ்யூ கூட கமெண்ட்டில் போட்டுருக்கு, செக் பண்ணிக்கோங்க.